அனைவருக்கும் வணக்கம். ஸோ மத்தியானம் டயத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் கஷ்டமான டாபிக் நான் யார் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்ருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்கை பேசுறதுக்கு ஜீவமணி ஐயாவை அழைக்கிறேன். வாங்கையா, எல்லாருடைய தூக்கத்தையும் கட்டி எடுப்பி விட்டு இந்த செஷன்ல வந்து கலர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பூரா இன்னைக்கு நேற்று பூரா வெறும் மேடை பேச்ச மாதிரி இருந்தது இல்லையா, இன்னைக்கு கலராக காமிக்க போகிறாரு. ஸோ கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் ஃபாஸ்டாக இறங்க நினைக்கிறேன். வாங்கய்யா, நான் யாருங்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. பாபுலையாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உங்க அனைவரையும் கொஞ்சம் ஏலியன் இப்ப கூப்பிட்டுட்டோம் 3:30. இப்ப நம்ம பாக்குற சப்ஜெக்ட் வந்து நான் யார் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். ஆன்மீகம் எடுத்துக்கிட்டாவே ஒரு மிக முக்கியமான விசாரம் அப்படிங்கிறது இந்த நான் யார். இதை டச் பண்ணாதவங்களே கிடையாது, எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க, வேதங்கள் இதை பத்தி சொல்லியிருக்கு. அதனால அதை வந்து நம்ம டீட்டெயில்டா இப்ப பார்க்க போறோம். அதனால இதை வந்து நல்லா நீங்க உள்வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து இதை நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப ரமண மகரிஷி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவருடைய உபதேசங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இந்த நான் யார் என்ற கேள்வியதான் சாராம்சமா இருக்கும். அவர் எல்லாருடைய உபதேசங்களும் பார்த்தீங்கன்னா நான் யாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரும் பாத்தீங்கன்னா இந்த நான்கிற அம்சத்தை தான் தி அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்டு, காண்பவனே காணப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு கருத்தோட அணுகிறார். சரி, இந்த கேள்வி எதுக்கு, ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்கணும், இந்த கேள்வியை நம்ம கேட்கறது மூலமா நம்ம நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல் நாள் வந்து ஞான புரிதல்னு பார்த்தோம், அப்புறம் அகம்புறம்னு ஐயா வந்து இன்னைக்கு பேசினாங்க. இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை பேஸ் பண்ணி தான் வெவ்வேறு ஆங்கிள் ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்குறோம். அப்படி இது ஒரு ஆங்கிள் தான் வந்து இந்த நான் யாருங்கிற இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் நம்ம புரிஞ்சுக்கும் போது சந்தேகங்கள் வந்து எல்லாம் கலைஞ்சிடும். நமக்கு இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்கும், அந்த சந்தேகங்கள் களையறதுக்கு இந்த கோணத்துல பார்க்கறது வந்து நமக்கு உதவியா இருக்கு. அதனாலதான் இந்த நான் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, நம்மளை வந்து இப்ப ஒரு ஐடியாவுக்கு நம்மளை நாமே கேட்டுக்கணும்னு வச்சுங்களேன், நமக்கு நம்மளை நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கிறோம், நான் யாருன்னு சொல்லி நம்மளே நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பதில் கிடைக்கும், நான் ஒரு சராசரி மனிதன், என் குடும்பத்துல நான் ஒரு உறுப்பினர், நான் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் அல்லது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அதே மாதிரி சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான இன்ப துன்ப உணர்வுகளும் நமக்கு ஏற்படுது, அனுபவங்களும் ஏற்படுது. அதுல உயர்ந்தது இருக்குது, தாழ்ந்தது இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா எண்ணங்களும் நமக்கு வருது. இதுதான் நம்முடைய நடைமுறை உண்மை. நம்ம யாருன்னா இது சொன்னோம்னா எல்லாமே ஏற்றுக்கூடிய ஒரு உண்மைதான், இப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகான்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு சராசரி மனிதனே அல்ல, இன்ப துன்பங்களிலும் ஆசாபாசங்களிலும் கட்டுப்பட்டு கிடக்கும் ஒரு அற்பமான மனிதன் அல்ல, பிறந்து வாழ்ந்து உண்டு உறங்கி இறந்துவிடும் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ வந்து அந்த பிரம்மத்தின் சொரூபம் அப்படிங்கிறாங்க. நாம வந்து ஆன்மாவின் சொரூபம் அப்படிங்கிறாங்க. நீ சாதாரண மனித இப்ப இப்படி உனக்கு தோன்றதா ஒரு கனவு மாறி அப்படிங்கிறாங்க அவங்க. அது மட்டுமா, வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வேதங்கள் கூட இந்த நான்கிற உணர்வை தான் மகா வாக்கியங்களா சொல்லுது. அதாவது என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, நமது அகம்தான் பிரம்மமாக உள்ளது அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்படுது. அதோடங்களா சாம வேதத்துல பாத்தீங்கன்னா தத்துவமசின்னு சொல்றாங்க, அதாவது நீ அதுவாக இருக்கிறாய், பரம்பொருளே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சாம வேதத்திலயும் சொல்லப்படுது. என்னதான் நம்ம சொல்ல வராங்க, நீ சுத்தமான ஆன்மா, நீ பிரம்மஸ்வரூபம், மனதையும் உடலையும் கடந்த நிலைதான் உனது நிஜஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சராசரி மனிதன் ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தான் சொல்றோம், இதெல்லாம் வந்து வெறும் கனவு. இந்த கனவு கலைஞ்ச நிலையில தான் நம்முடைய நிஜ சொரூபம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்ப கனவு கலையறதுனா என்ன, இது சாத்தியமா? அது அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பிறப்பே கிடையாது, பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குது, ஆர்வமாவும் நமக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்றாங்களே அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் நம்முடைய இந்த டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். அப்ப இதெல்லாம் உண்மையாதான் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் எல்லாம் வருது? நாம வந்து ஒரு சுத்தமான ஆன்மா, நாம வந்து பிரம்மஸ்வரூபம் அப்படின்னா நமக்கு ஏன் இந்த கஷ்டம் எல்லாம் வருது? இந்த உலகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, போட்டி பொறாம கலவரங்கள் இப்படி வன்முறைகள் இப்படி நிறைய இருக்குது, நம்ம ஏமாற்றங்கள் நிறைய இருக்கு, இதெல்லாம் நிரம்பி இருக்கிறது தான் இந்த வாழ்க்கையா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இந்த பிரம்மஸ்வரூபமா இருந்தா நமக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம் வருது? அப்ப இந்த கனவு கலையறதுனா என்ன, இவ்வளவு பிரச்சனையை எதிர்கொண்டுதான் நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டியவங்களா இருக்கிறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, நான் இதெல்லாம் நீ வந்து இதெல்லாம் நீ வந்து இந்த உடலோட மனதோட இருக்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் கனவுதான், ஒரு நிஜஸ்வரூபம் ஆன்மான்னு சொல்லுது. சாஸ்திரத்துல ஒரு கதை கூட ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன கதைனா, ஒரு சிங்கம் ஒண்ணு, சிங்கக்குட்டி கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கர்ப்பமா இருக்கக்கூடிய சிங்கம் ஆட்டு மந்தை மீது பாயும் போது அதனை அறியாமலேயே ஒரு சிங்கக்குட்டி ஒன்றை ஆட்டு மந்தையில் ஈன்று விட்டு போய்விடுகிறது. அந்த சிங்கக்குட்டி ஆடுங்களோட ஆடாக வளர்ந்து வருகிறது. சிங்கமும் தன்னை ஆடும் நினைச்சுக்கிட்டு மே மேனு கத்திக்கிட்டே அங்க இருக்கு. ஒரு நாள் அந்த ஆட்டு மந்திக்கு வேற ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் இந்த சிங்கக்குட்டியை பார்த்துட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுது. அந்த சிங்கக்குட்டி தன்னை ஆடா நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்குது. ஐயோ சிங்கத்திட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு தன்னை ஆடா நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்குது. அப்ப அந்த சிங்கம் சொல்லுது, பெரிய சிங்கம், ஏ குட்டியே நீ வந்து ஆடு அல்ல, நீயும் சிங்கம் தான், நீ சிங்கத்தின் குட்டி தான் நீ அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் வந்து இந்த சிங்கக்குட்டிக்கு உபதேசம் பண்ணுதான், உபதேசம் பண்ணி உணர வைக்குதான். இப்படி சாஸ்திரங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நீ வந்து சாதாரண மனசு இல்ல, நீ கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறிய, அந்தாலும் நீ கிடையாது, இதெல்லாம் ஒரு மாயை தான், உன்னுடைய நிஜ சொரூபம் வந்து ஆன்மஸ்வரூபமா தான் இருக்கு அப்படின்னு வேதங்கள்லாம் நமக்கு எப்படி சிங்கக்குட்டிக்கு சிங்கம் உபதேசம் பண்ணிச்சோ அது மாதிரி வேதம் நமக்கு வந்து உபதேசம் பண்ணுது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம என்னுடைய யதார்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, சாதாரண மனிதனா வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம வந்து இந்த ஆன்மாவை நம்மளால உணர முடியுதா, நாம ஆன்மாதான் அப்படின்னு யாராலும் உணர முடியுதா, இப்படி உணர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? பார்த்தோம்னா இதுவரையும் தன்னை ஆன்மா அப்படின்னு உணர்ந்தவங்க யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. அது ஆன்மான வேதம் சொல்லுது, நம்மளால அப்படி அனுபவ ரீதியா உணர்ந்தா கூட நீ அனுபவ ரீதியா ஆன்மா உணரவே முடியாது. அப்படி அனுபவ ரீதியா இதை தான் ஆன்மான்னு உணர்ந்தா சொன்னாங்கன்னா அவங்க அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில வந்து ஒரு அனுபவத்திற்குள் அடங்குவதல்ல இந்த ஆன்மா. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இந்த உடல் இருக்கு, நம்ம கிட்ட என்ன கருவி இருக்குது, நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கு, என்ன கருவி இருக்கு? பாத்தீங்கன்னா நமக்கு இந்த உடல் இருக்கிறது நல்லா தெரியும், நமக்கு மனசு இருக்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஐம்புரின் மூலமா தான், மனசு மூலமா தான் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தவிர மட்டும் வேறு எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளை வந்து ஆன்மான எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது, எதன் மூலம் அறிஞ்சிக்கிறது? சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த உடலையும் மனதையும் கொண்டு ஆன்மாவை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த உடலும் அறிவையும் கொண்டு ஒருபோது அறிஞ்சு கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுது. நான் நம்மட்டு இருக்கிறது இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டை தாண்டி நம்மகிட்ட கிடையாது. புலன்களாலும் இப்ப நம்ம எத்தனையோ காட்சியை பாக்குறோம், எத்தனையோ விஷயத்தை உணர்ந்துக்கிறோம், எத்தனையோ இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இந்த ஐம்புலன்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா புலன்களாலும் அறிவினாலும் அறிய முடியாதது தான் ஆன்மா, அதை கொண்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா
எதை கொண்டு எப்படி நாம் அறிய முடியும்? ஆன்மாவை அறியறதுக்கான வழிதான் என்ன? வேதங்கள் அதுக்கும் ஒன்று சொல்லுது. என்ன சொல்றாங்க வேதத்துல அப்படின்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்காங்க. வேத சாஸ்திரங்கள் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறியினா, இது இது ஒரு ஒரு நமக்கு புரியல. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்காங்க. அதுல வந்து அதுல இருக்கக்கூடிய பெரிய ஒருத்தர் காணாம போயிட்டார். மீதி நாலு பேர் தொலைவுறாங்க, அவரை காணமேண்டு தொலைவுறாங்க. கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறவர் ஒருத்தர் காணும் அப்படின்ட்டு. சரி, அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க காணாம போனவர் பத்தி சொல்றீங்களே, அவர் கடைசியா எங்க போனாரு, இது யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு போலீஸ்காரர். அதுல அவர் சொல்றாரு, ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் கேக்குறாங்க. அவரு தான் அந்த காணாம போனவரு. அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பதில தான் சாஸ்திரங்களும் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகங்குது. நம்ம ஆன்மானாவே நமக்கு என்னன்னு தெரியல. ஆன்மாவை நம்மளால உணர்வு பூர்வமா உணர முடியாதுன்னு சாஸ்திரங்களும் சொல்லிடுச்சு. அப்ப ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய அப்படின்னா எப்படி நம்ம வந்து இதை அறிந்து கொள்ள முடியும்? சாஸ்திரங்கள் வந்து எப்பயுமே பொய் சொல்லவில்லை. அந்த மகான்கள் வந்து சாஸ்திரத்தை எழுதுறவங்க எல்லாம் யாரும் பொய் சொல்லல. சாஸ்திரங்கள் சொல்வது ஒரு சத்தியமான உண்மை, அப்சல்யூட் ட்ரூத் தான் அது. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆன்மாவை புரிந்து கொள்வதால் ஆன்மாவுக்கு மட்டுமே லாபம். நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு எந்த வகையில இது உபயோகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வியை இப்ப கேட்கறது யார்? ஆன்மாவா கேக்குது? ஆன்மாவுக்கு அந்த பதிலும் தேவையில்லை, ஆன்மா அந்த கேள்வியை கேட்கவும் இல்லை. இப்ப நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியே பாத்தீங்கன்னா, யார் கேட்கிறான்னா அந்த உடல் கேட்கல, இந்த மனம் தான் கேக்குது. நம்முடைய மனம் தான் நான் யார் அப்படிங்கிற கேள்வி கேக்குது. சரி, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். மனதிற்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? மனசுனா என்ன, ஆன்மானா என்ன? இன்னொரு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனசுக்கு சுயவெளி கிடையாது அப்படின்னு சொல்லுது. மனசுக்கு சுய ஒளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப வந்து மனசு அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய வெளிப்பாடு, அது சுய ஒளி அல்ல, ஒரு வெளிப்பாடு. வெளிப்பாடுன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஆன்மாவினுடைய வெளிப்பாடான மனம் நமக்கு தெரியும். அது சுயமா தன்னை காமிச்சிக்கல. அப்போ ஒரு இது வெளிப்பாடுன்னா என்ன, சுய ஒளினா என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணத்து மூலமா பார்க்கலாம். நமக்கு வந்து சூரியனை தெரியும், சந்திரனையும் தெரியும். சூரியனுடைய ஒளி பார்த்தீங்கன்னா சுய ஒளி உடையது, அது பிரகாசிக்குது, அதனுடைய ஒளி தான் சூரிய ஒளி. இந்த சந்திரனுடைய ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து சுய ஒளி கிடையாது. சூரிய ஒளி அது சூரிய ஒளியில ஒரு குறிப்பிட்ட பகுதி சந்திரன்ல படுது. சந்திரன் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய சூரிய ஒளியை தான் நிலா ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரியனுடைய மொத்த ஒளியும் சந்திரன்ல பிரதிபலிக்கிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதி சந்திரன்ல பிரதிபலிக்குது. அதான் நம்ம என்ன சொல்றோம், நிலா ஒளின்னு சொல்றோம். இதை நீங்க வந்து அப்ப என்னன்னா, நமது மனதோடு தொடர்புடைய பிரம்மத்தை தான் நாம் வந்து ஆன்மான்னு சொல்றோம். அது பிரம்மங்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பிரம்மம். நம்ம எல்லாமே பிரம்மத்தினுடைய சுரூபத்தான் சொல்றோம். அப்ப ஆன்மான என்னன்னா, நம் மனதோடு தொடர்புடைய ஒரு சிறு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, ஆன்மா அப்படின்னு சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சைடு காட்டுறேன் பாருங்க. இது உதாரணத்துக்காக நம்ம காட்டுறோம். நம்ம ஐயா நம்ம அந்த ஸ்லைடு போடுங்களேன் பாபுலால் ஐயா, அந்த அந்த நம்மளுடைய பவர் பாயிண்ட் இருக்கக்கூடிய மூணாவது ஸ்லைடு போடுங்கய்யா.
இப்போ வந்திருக்கா? நான் வந்துருச்சுங்கய்யா வந்துருச்சுங்கய்யா. அதாவது பிரம்மத்தினுடைய பிரம்மம் வந்து நமது மனதோடு தொடர்புடைய பகுதியை தான் நம்ம ஆன்மா அப்படிங்கிறோம். இங்க பாருங்க, சூரிய ஒளி வந்து நிலாவில பிரதிபலிச்சு நிலா மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க இதை வச்சு மீதி கேள்வி கேட்க வேணாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, எப்படி சூரிய ஒளியோட ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தான் படுது, அது மாதிரி பிரம்மத்தினுடைய மனதோடு தொடர்புடைய பிரம்மத்தை தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆன்மாவுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். நம்முடைய உணர்வுகள் அனைத்துமே ஒரு இறை உணர்வு தான், நம்முடைய பேஸ் வந்து அதுதான். நம்ம ஒவ்வொரு உணர்வா ஃபீல், கோபமா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி எல்லாமே ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். சரி, ஏ இந்த படம் எடுத்துடலாங்கய்யா. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அடுத்த படம் போனீங்க, இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கடல் இருக்கு வச்சுங்களேன், கடல் எவ்வளவு பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு போட் இருக்குன்னா அந்த போட்ல வந்து கடலுடைய சிறு பகுதி போட்ல வந்து மிதந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த கடல்லையும் இந்த போட் மிதக்கல, ஒரு சிறு பகுதியும் மிதக்குது. அப்படி அந்த படகோட தொடர்புடைய ஒரு கடல் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி உதாரணம் எடுத்துக்கலாம். அது மாதிரி பிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு, மனதோடு தொடர்புடைய அந்த பிரம்மத்தை தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம். அதுல இருந்து இந்த ஆன்மாவில எந்த களங்கமுமே இல்லை, அது எப்பயுமே பரிசுத்தமா தான் இருக்கு, தூய்மையா தான் இருக்கு. வெளியே வந்துடலாங்கய்யா, இல்லைன்னா அடுத்த செயல் போடுங்கய்யா. அதாவது என்னன்னா, நம்ம சொன்னோம் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே, நம்முடைய அறிவாகட்டும் நம்முடைய மனமாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மாவினுடைய வெளிப்பாடுன்னு சொல்றோம். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, வெளிப்பாடை கொண்டு அதனுடைய மூலத்தை நம்மளால உணர முடியுமா? இது வந்து சாத்தியம் இல்லாதது. அதனாலதான் வேதங்களும் அப்படி சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக, உடலோ மனமோ ஆன்மாவை அறியும் தகுதி இல்லை, அதை கொண்டு ஆன்மாவை அறிய முடியாதுன்னு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வெளிப்பாடை கொண்டு மூலத்தை அறிய முடியாது. இப்ப ஒரு டார்ச் லைட் எடுத்துங்க, அதுதான் ஒரு உதாரணத்துக்கு, அதுதான் ஆன்மான எடுத்துட்டோம்னா அது வெளிப்பாடு என்னங்க, லைட். இதான் மனம்னு வச்சுக்கலாம். இந்த லைட் போய் மறுபடியும் அந்த டார்ச் லைட் அடைய முடியுமா, உணர முடியுமா? ஏன்னா நம்மளே வந்து வெளிப்பாடு தான். நம்ம வெளிப்பாடு வந்து ஒருபோதுமே தன்னுடைய மூலத்தை அடையவே முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க, இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்மாவை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. வேதங்கள் அதான் சொல்லுது. அப்ப ஆன்மாதான் எல்லாத்துக்கும் பேசா இருக்கு. இப்ப நான் யாருன்னு கேள்வி கேட்டா, நான் வந்து ஆன்மான்னு சொல்றது வந்து வேதங்கள் சொன்னது, ஒரு மகான்கள் சொன்னதுதான் சொல்றமே தவிர நாம் அப்படி யாருன்னு உணரல, இது ஆன்மாவா உணரல. இன்னும் ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, மின்சாரம் இருக்குது, மின்சாரத்தினுடைய உதவியால தான் நம்ம எல்லாமே பார்த்தா லைட் ஆகட்டும், ஒரு வெப்பம் ஆகட்டும், அல்லது சவுண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து மின்சாரத்தினுடைய வெளிப்பாடு தான். மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வந்து வெப்பமாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ கொடுக்குது. நான் இந்த வெப்பத்தை வச்சு மின்சாரத்தை கணக்கு போடுவோம் அப்படின்னா வெப்பத்தின் அம்சமாக தான் நம்ம பார்ப்போம். சில்னஸ் இந்த குளிர்ச்சியை வச்சு நான் மின்சாரத்தை கணக்கு போடுவேன், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குளிர்ச்சியின் அம்சமா நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். அப்படி தேட வரையும் நம்ம உண்மையான ஆன்மாவை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாமே ஆன்மாவுடைய அம்சம் புரிஞ்சுட்டா மட்டுமே போதுமே தவிர, இதை மேற்கொண்டு ஆன்மாவை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதை விட்டுட்டு இந்த நான் யார் அப்படிங்கிறத கேள்விக்கு மன ரீதியா உணர்வு ரீதியா நமக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நாம் பார்த்துட்டோம் ஆன்மாவில எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. இன்னொன்னு சொல்றாங்க, ஆன்மாவுக்கு ஆன்மா நீரில் நினையாது, நெருப்பில் வேகாது அப்படிங்கிறாங்க. அதுல உங்களுக்கு நீங்க ஒரு வருத்தம் வந்தா ஆன்மாவுக்கு அதனால பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம் ஏற்பட்டா அதனால ஆன்மாவுக்கு பாதிப்பு கிடையாது. நீங்க என்ன பாதிப்பு அடைஞ்சாலும் ஆன்மாவில எந்த பாதிப்பும் கிடையாது. ஆன்மாவோட வெளிப்பாடு தான் நம்ம, ஆனா அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா தியேட்டர் எடுத்துங்க,
ஸ்கிரீன்ல படம் ஓடுது. படத்துல ஒரு பிரச்சனை வச்சுக்கிங்க, அந்த பிரச்சனை அந்த ஸ்கிரீனை பாதிக்குமா? படத்துல வந்து ஒரு நெருப்பு நெருப்பு தெரியுற மாதிரி ஒரு காட்சி வருதுங்க, ஸ்கிரீன் எரிஞ்சா போகும், ஸ்கிரீனுக்கு அங்க எந்த பாதிப்புமே கிடையாது. அடுத்த படத்தை போடுவீங்க. இத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இந்த படத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஸ்கிரீன் தான் நம்ம வந்து ஒரு ஆன்மான் எடுத்துட்டோம் அப்படின்னா, நாம் எம்டி ஸ்கிரீன் இதுல சும்மா ஒரு பேச்சுக்காக போட்டிருக்கேன், எம்டி ஸ்கிரீன் நம்மளால பார்க்கவே முடியாது. அடுத்த படம் போடுங்க. நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு அனுபவம் அனுபவத்தோட தான் நம்ம அந்த நான்கிறதையே உணர்ந்துட்டு இருக்கோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம எப்பயுமே இந்த நான் இருக்கிற உணர்வு இருக்கு பாத்தீங்களா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு, அது வந்து அனுபவத்தோட மட்டும்தான் பாக்குறோம். இதையே ஒரு அனுபவத்தை டிபெண்ட் பண்ணி தான் இந்த நான்கிறத உணர்வே நம்மளால வருது. அது மாதிரி இப்ப இந்த ஒரு காட்சி வருது, இந்த காட்சியை நம்ம பாக்குறோம். இந்த ஸ்கிரீன் இல்லைன்னா அந்த காட்சி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்ப நம்ம நெருப்பு தான் பாக்குறோம், இந்த நெருப்புனால இந்த ஸ்கிரீனுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அதே மாதிரி நம்ம மனசுல வரக்கூடிய பிரச்சனையினால ஆன்மாவில எந்த கலங்கமுமே கிடையாது. இப்ப இதே ஸ்கிரீன்ல ஒரு ஃபைட் சண்டை காட்சி வந்து வச்சுங்களேன், இந்த சண்டை காட்சினால அந்த ஸ்கிரீன் கிழிஞ்சிருமா? அது சான்ஸே கிடையாது. அடுத்த படம் போடுங்க. என்ன ஃபைட் நடந்தாலும் ஸ்கிரீனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனா ஸ்கிரீன்ல எல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்க, இது க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இது மாதிரிதான் வேதங்கள்ல வந்து இது ஆன்மா என்பது நீரில் நினையாது நெருப்பில் வேகாதுங்கிறாங்க. அப்ப வந்து நாம இந்த இடத்துல என்ன முடிவு எடுத்துக்கிறோம்னா, ஆன்மாவில எந்த பிரச்சனையும் இல்லை, ஆன்மா பரிசுத்தமா தான் இருக்கு, தூய்மையா தான் இருக்கு. அது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அப்சல்யூட் ட்ரூத், நம்ம எல்லாமே ஆன்மாவோட வெளிப்பாடு தான்ங்கிறத விட நம்ம இந்த ஆன்மாவை ஓரம் கட்டிடுவோம். நம்ம இப்ப பிரச்சனை இருக்கிறதா எங்கன்னு பார்த்தா, காட்சியில தான் பிரச்சனை இருக்கு. எப்படி ஸ்கிரீன்ல பிரச்சனை வருதோ இந்த மாதிரி மனசுலதான் நமக்கு பிரச்சனை இருக்கு. மனசுல என்ன பிரச்சனை இருக்கு? நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள்ல சில அனுபவங்கள் பிடிக்குது, சில அனுபவங்கள் பிடிக்கல. இப்ப நமக்கு என்னன்னா, எனக்கு ஒரு கவலை வருது, அந்த கவலை எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு துக்கம் வருது, கோபம் வருது, எனக்கு அந்த கோபம் பிடிக்கல. ஒரு பயம் வந்தா அந்த பயம் பிடிக்கல. எனக்கு மட்டும் ஏன் பயம் வருது, எனக்கு மட்டும் ஏன் கவலை வருது, நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்வி கேட்கும் நபர் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்முடைய இப்போடைய ஆய்வு எங்க போயிட்டோம் அப்படின்னா, எங்க பிரச்சனை இருக்கோ அவங்க போயிட்டோம். நம்ம இப்ப இந்த நான்கிற கேள்வினால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு துன்பம் வருது, யாருக்கு வேதனை வருதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அவனுடைய வேலை என்ன, அவனால அதை சரி பண்ண முடியுமோ நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்குவோம். இப்ப இந்த ஆங்கிள் நான் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இந்த புரிதல் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் நமக்கு கலைஞ்சிடும். மிக முக்கியமா நல்லா கவனிங்க, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், நமக்கு சில அனுபவம் பிடிச்சிருக்கு, சில அனுபவம் பிடிக்கல. இந்த பிடிக்கல பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஆள் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த துன்பத்துலாம் விடுபட்டுறோம். அப்ப நம்முடைய நான்காருடைய நோக்கம் என்னன்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஞான புரிதலை சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த நான் யாருங்கிறத பாக்குறோம். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த உணர்வு ரீதியான இந்த நான் யார் அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷனா நம்ம வச்சுக்கலாம். அப்பதான் வந்து இந்த ஒரு டீப்பான விஷயம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நாம இன்னும் டீப்பா பார்த்தா நல்லா இருக்கும். அதனால ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். இப்ப உங்களை பார்த்து நீங்களே உங்களை நான் யாருன்னு கேட்டுட்டா, உணர்வு ரீதியான நான் என்ன மாதிரி உணர்வு, இந்த நான் நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல, நம்ம எப்பயும் இருந்துட்டுதான் இருக்கோம், நம்ம இல்லாத நேரமே கிடையாது. இப்ப நீங்க உங்களை நீங்க யாரா உணர்றீங்க அப்படிங்கறத அந்த கேள்வி. அதனால இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் பேச சொல்லுங்க, நம்ம அதை தொடர்ந்து நம்ம போலாம். நம்ம ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, தொடர்ந்து நம்ம போவோம். பதில் சொல்ல விரும்புறவங்க கொஞ்சம் உடனடியாக ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நான் யாரு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்கன்னா, நீங்க என்னவா உணர்றீங்க? ஒருத்தர் மனம் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு, வெற்றி செல்வன். ஓகே ஓகே. வேற யாராவது புதுசா ப்ரோக்ராம் புதுசா அட்டன் பண்றவங்க சொன்னா நல்லா இருக்கும். ஆமா,
வரவங்க இந்த நீங்க வந்து என்னவா நீங்க உணர்றீங்க இந்த தருணத்துல நான் கேக்குறது வந்து நீங்க தப்பா சொல்றீங்க ரைட்டா சொல்றீங்க ரெண்டாவது உங்களை பொறுத்தவரை உண்மை நீங்க என்னவா உங்களை உணர்றீங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்க பதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இல்லாட்டி சாட்ல போடுங்க போடுங்க நம்ம முடிச்சுட்டு அடுத்த அதை தொடர்ந்து அடுத்த விசாரணைக்கு போயிடுவோம் நாம உங்களை நீங்க என்னவா உணர்றீங்க இது வந்து ஒரு டிஸ்கஷன் ஒருத்தர் வந்து நர்மதா வந்து உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் வந்து எண்ணம் எண்ணம் கான்சியஸ்னஸ் சுப்பிரமணியன் ஐயா பேச விரும்புறாரு அட்மிட் பண்ணிருக்கேன் ஐயா பேசுங்க காட் சில்ட்ரன் ஆன்மா வெளிப்பாடு நான் சரிங்க ஆன்மாவின் வெளிப்பாடு ஓகே காட் சில்ட்ரன் பால் ராஜ் பேசியிருக்காரு உயிர் இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க சரி சரி ஓகேங்க ஆனா இப்ப என்னன்னா நாங்க இப்ப இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது என்னன்னா ஆன்மாவின் வெளிப்பாடு நான் அப்படின்னு உணரல இது வந்து வேதங்களாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு தேரியா இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பட் நான் கேக்குறது உணர்வு ரீதியா நான் யார் அப்படின்னு இப்ப நம்ம இருக்கிறது அது நம்ம எல்லா பொருளையும் ஒரு வெளிச்சத்தின் மூலமா பார்க்கலாம் நம்ம ஒரு ஹால்ல உட்காந்துருக்கோம் லைட் எரியுது இரவு நேரம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம கண்ணு இருக்கிற டிவி தெரியுது டேபிள் தெரியுது புத்தகங்கள் தெரியுது எல்லாம் தெரியுது இப்ப பவர் கட் ஆயிடுச்சு நமக்கு எதுவுமே தெரியாது ஃபுல் இருட்டா இருக்கு இப்ப என்னையும் எனக்கு தெரியும் நம்ம சொல்லுவோமா எதையும் தெரியல நான் இருக்கிறது எனக்கு தெரியும் இல்ல அந்த நான் யார் நான் கேக்குறது என்னன்னா ஒரு இருப்புணர்வா நம்ம உணர்றோம் இல்ல அந்த நான் யார் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி ஏன்னா அதுக்கான விட கிடைக்கும் போதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு நமக்கு கிடைக்கும் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஐயா அடுத்த படம் போடுங்களே இப்ப இந்த படத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அங்க மான் உட்கார்ந்து இருக்கு இங்க ஒரு துறவி வந்து அந்த மானை பாக்குறாரு இப்ப வந்து மான் என்பது பார்க்கப்படும் பொருள் அப்ப இவர் யாரு மானை பார்ப்பவர் அப்படின்னு இருக்கலாங்களா இந்த சலத்துல இவர் யாரா இவர் ஃபீல் பண்ணுவார்னா இவர் என்ன நினைப்பார் அப்படின்னா மானை வந்து பார்க்கப்படும் பொருளாகவும் இவரை வந்து மானை பார்ப்பவராகவும் இவர் ஃபீல் பண்ணுவார் இதுதான் இவருடைய அனுபவத்துல இதுதான் நடக்குது இப்ப எந்த ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுதோ அந்த அனுபவத்திற்கு உரிய அனுபவிப்பவனாக நம்ம மாறிடுவோம் இதுல வந்து இதுதான் உண்மை இதுதான் நடைமுறை உண்மை ஓகேங்களா நமக்கு எந்த ஒரு அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்குரிய அனுபவிப்பவன் இருப்போம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கோம் அப்பா வராரு நம்ம நம்ம அப்பாவை பாக்குறோம்னு வச்சுங்களேன் அப்பா நம்ம கண்ணுக்கு தெரியுறாரு அப்பா பார்க்கப்படும் நபர் நாம் என்ன ஆயிடுவோம் நம் மறைமுகமா நம்ம என்ன ஆயிடும்னா அவருடைய மகனா மாறிடுவோம் மகன்கிற ஃபீலிங் நமக்கு வந்துடும் உணர்வு ரீதியா நான் மகனா இருக்கேன் இதே நான் என்னுடைய மகனை பாக்குறேன்னு வச்சுங்களேன் நான் பார்க்கப்படும் நபர் என்னுடைய மகன் நான் யாருன்னா நான் தந்தையா மாறிடுறேன் இப்ப இந்த அனுபவத்துல மகன்கிற அனுபவம் ஏற்படும் போது எனக்கு நான் தந்தையா நான் ஃபீல் பண்றேன் இப்படி ஒவ்வொரு சமமும் பாத்தீங்கன்னா நம்முடைய அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புனா நம்ம மாறிட்டு இருக்கோம் இந்த வகையில இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க இப்ப சொல்லுங்க பாக்கலாம் இப்ப நீங்க உங்களை யாரா ஃபீல் பண்றீங்க ஏன்னா இது இது வந்து ஒரு ஒருத்தங்க போட்டுருக்காங்க மீனாட்சி சங்கர் போட்டுருக்காங்க ஒரு சரியான பதில் ஒரு ஸ்டூடெண்டா அவங்க ஃபீல் பண்றாங்க இப்ப வந்து ஒரு டீச்சிங் நடந்துட்டு இருக்கு ஒரு கருத்தை பரிமாறிட்டு இருக்கிறோம் அவங்க ஒரு மாணவனா இருந்து மாணவனா ஃபீல் பண்றாங்க இதுதான் ஒரு நடைமுறை உண்மை இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த இடத்துக்குரிய நபரா மாறிட்டே இருக்கும் இது யாருக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ஓகேங்களா பார்வையாளர் வெரி குட் பிரகாஷ் அழகா சொல்றாரு ஏன்னா அவர் இது வந்து ஒரு கவனிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து பார்வையாளராக இருக்கிறாரு இப்ப நீங்க யாருன்னு கேட்டா பார்வையாளர் அப்படிங்கிறாரு ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்ப நாம வந்து என்கிட்ட இந்த போன் இருக்கு செல்போன் இருக்கு இது என்னுடைய பொருள் நான் யாருன்னா இந்த பொருளை பேஸ் பண்ணி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இது என்னுடைய பொருள் நான் யாரு செல்போனை உடையவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லுவாங்களா இது என்னுடைய செல்போன் நான் செல்போனை உடையவன் செல்போனுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்
இதை பேஸ் பண்ணி நான் யாருன்னு சொல்லணும்னா அப்படி சொல்றோம். நான் ஒரு கார்ல போறேன், என்னுடைய காரு, நான் காரை காரை பேஸ் பண்ணி என்ன யாருன்னு பாக்குறேன் அப்படின்னா கார் வந்து என்னுடைய பொருள், நான் காரை உடையவன் சொல்லலாம், சொல்லாங்களா? என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த செல்போன் இருக்கிறதுனால நான் செல்போனை உடையவனா இருக்கிறேன்னா, இல்ல நான் செல்போனை உடையவனாக இருந்ததால இந்த செல்போன் என்கிட்ட இருக்கா? இது வந்து ஒரு மையமான கேள்வி. இந்த இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கேள்வி நீங்க யாராவது சாட்ல கூட போடுங்க, இல்ல ஆன்சரிங் ஆப்ஷன் கூட பதில் யூஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த செல்போன் இருக்கிறதுனால நான் செல்போனை உடையவனா இருக்கிறேன்னா, இல்ல நான் செல்போனை உடையவனாக இருக்கிறதுனால எனக்கு செல்போன் ஏன் இருக்கா? வெரி குட், வெரி குட். செல்போன் இருக்கிறதுனாலதான் நான் செல்போன் உடையவனா இருக்கிறேன். இப்ப நான் வந்து காரை உடையவனா இருக்கிறதுனால என்கிட்ட கார் இல்ல, கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் என்னவா இருக்கேன், காரை உடையவனா இருக்கேன். நான் யார் அப்படின்னு பார்த்தனா, காரை பேஸ் பண்ணி நான் யாருன்னு பார்த்தனா, காரை உடையவனா இருக்கிறதுனால கார் என்கிட்ட இல்ல, கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் காரை உடையவனா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா, இப்ப நீங்க வந்து நல்லா கவனமா கவனிங்க. முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறதுனாலதான் நம்ம அனுபவிப்புனா வரோம், அந்த அனுபவிப்புனா வரோம். இப்ப எனக்கு ஒரு ஒரு அனுபவம், கோபம்ங்கிற ஒரு அனுபவம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது இப்ப எனக்கு. இப்ப நான் யாரு, நான் கோபப்படுபவன், கோபம் வந்திருக்கு, அனுபவிப்பு என்ன ஆயிட்டான், அந்த நான்கிறது வந்து கோபப்படுவனா மாறிடுச்சு. எனக்கு வந்த அனுபவம் கோபம், நான் யாரு, கோபப்படுபவன். இப்ப இங்கேயும் இதே கேள்வி கேக்குறேன், நான் கோபப்படுபவனாக இருந்ததுனால கோபம் வந்திருக்கா, இல்ல கோபம் வந்ததுனால நான் கோபப்படுபவனா நான் ஃபீல் பண்றேனா? இந்த ஒண்ணுக்கும் பதில் சொல்லுங்க, அப்படி அடுத்தது போயிடலாம். நான் கோபப்படுபவனாக இருப்பதால எனக்கு அனுபவம், கோபங்கிற அனுபவம் வந்துச்சா, கோபம் வந்ததுனாலதான் நாம கோபப்படுவோம்னா நான் இருக்கேன். கோபம் வந்துருச்சு, கோபங்கிற அனுபவம் வந்துச்சு, வந்ததால என்ன ஆயிட்டேன், நானு கோபப்படுவோம்னா இருந்திருக்கேன். எப்படி வந்து செல்போன் இருக்கிறதுனால செல்போன் உடையவனா இருக்கிறனோ, அது மாதிரி கோபம் வந்ததால கோபப்படுவோம்னா ஆயிட்டேன். எனக்கு ஒரு கவலை வருது வச்சுக்கங்க, கவலை என்பது என்னுடைய அனுபவம், கவலை வந்ததால நானு கவலைப்படுவோம்னா ஆயிருக்கேன். இதுதான் உண்மை. இல்ல நான் கவலைப்படுவோம்னா இருக்கிறதுனால எனக்கு கவலை வரல, கவலை கவலைங்கிற அனுபவம் வந்ததுனால நான் கவலைப்படுவேன்னா மாறி இருக்கேன். இப்ப அனுபவத்தாலதான் அனுபவிப்பன் வர நாம் தெரிஞ்சிட்டோமா? அப்ப அனுபவிப்பவனுக்கு நிரந்தரமான வடிவம் இல்லை, அப்படி எடுத்துக்கலாமா? அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை சார்ந்த வடிவம் தான் வருதே தவிர அவனுக்கு ஒரு நிரந்தரமான அனுபவம் கிடையவே கிடையாது. இங்க அவன் நல்லா இதை புரிஞ்சுக்கணும், அனுபவிப்பவனுக்கு நிரந்தரமான வடிவம் கிடையவே கிடையாது. இது எப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்காக இந்த அனுபவத்துக்கு சில அனுபவிப்பவனுக்கு நிரந்தரமான வடிவம் இல்லைங்கிறத ஒரு உதாரணம் மூலமா பார்க்கலாம். ஒரு தண்ணீர் எடுத்துக்குவோம், தண்ணீருக்கு ஏதாவது வடிவம் இருக்கா, நிரந்தர வடிவம் ஏதாவது இருக்கா? ஏ அந்த ஸ்லைடு போடுவீங்க, சரிதா? இல்ல இல்ல வரலீங்கயா, இப்ப வந்திருக்கா பாருங்க. ஆ வந்துருச்சிங்கயா. தண்ணீருக்கு ஒரு நிரந்தர வடிவம் இருக்கா? இல்ல. அது மாதிரி இந்த நான் என்ற உணர்வுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வடிவம் கிடையாது, அதனுடைய ஒரிஜினல் வந்து வடிவம் இல்லாம தான் இருக்கு. நீங்க நம்மளை யார், நான் யார் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களால உங்களால அனுபவத்தை சார்ந்துதான் உங்களால சொல்ல முடியுமே தவிர, அனுபவம் இல்லாம உங்களால நான் யாருன்னு உங்களால சொல்லவே முடியாது. ஒரு அனுபவம் எடுத்துட்டா அனுபவமும் அனுபவிப்பும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை அப்படின்னு சொல்ல முடியும். இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அனுபவமும் அனுபவிப்பும் இணைந்ததுதான் ஒரு முழுமைன்னு நம்ம சொல்ல முடியும், ஒரு ஃபுல்ஃபில்னஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன நம்மளால உணரவே முடியாது. ஒண்ணு, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவங்கிறதும்
கிடையவே கிடையாது. இப்படி ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் மாதிரி ரெண்டு இணைஞ்சாதான் அது வடிவமாகும், அது ஒரு அது அனுபவமா மாறாது, ரெண்டும் சேர்ந்ததுதான் அது. இப்ப தண்ணி இருக்கு வடிவம் இல்லைன்னு சொல்லிட்டோம், சரி. எனக்கும் வந்து நம்மள வந்து அனுபவம் இல்லாமல நம்மள யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம சொல்லிட்டோம் எனக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா நான் யாராயிடுறேன், நான் பயப்படுபவனா மாறிடுறேன். பயம் என்ற அனுபவம் ஏற்படும் போது பயப்படுபவன் என்ற அனுபவம் அனுபவிப்பவனாக நான் மாறி விட்டுக்கிறேன். இதுதான் வந்து நிதர்சனமா இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இப்ப தண்ணியை வந்து ஒரு டம்ளர்ல ஊத்துறேன்னு வச்சுக்கீங்க, அது வடிவில் நம்மளால சொல்ல முடியுமா? அடுத்த ஸ்லைடு போடுங்கயா, இந்த ஸ்லைடு பாருங்க. தண்ணீருக்கு வடிவம் இல்லைன்னு நம்ம சொன்னோம், ஆனா இது அந்த பாத்திரத்துல அந்த டம்ளர்ல போன உடனே என்ன ஆயிடுது, தண்ணீருக்கு வடிவம் கிடைச்சிருச்சு. என்ன வடிவம் அது? அந்த டம்ளர் வடிவத்தையே தண்ணீர் எடுத்துருது, ஓகேங்களா? பாத்திரத்தில் மட்டுமே, பாத்திரத்தால் மட்டுமே, பாத்திரத்தால் மட்டுமே நீர் பாத்திரத்தின் வடிவத்தை பெறுகிறது. அனுபவத்தால் மட்டுமே அனுபவிப்பவனாக நாம நினைக்கிறோம். அந்த நான்கிற தண்ணி, அது நான்கிறது தண்ணி வச்சுங்க, அந்த டம்ளர் தான் நம்ம அனுபவம். அனுபவத்தால தான் அனுபவிப்பவனுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. அடுத்த ஸ்லைடு போலாம்யா. அப்ப என்ன உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன் தவிர நீங்க எல்லா இடங்களையும் இதை ஒப்பிட்டு பாக்காதீங்க, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணம். அப்ப பாத்திரம் அப்படிங்கறது வந்து நம்ம அனுபவம்னு வச்சுக்கலாம். பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி என்ன சொல்லலாம், அனுபவிப்பன்னுங்கிற நான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். எந்த பாத்திரத்தில் இருக்குதோ, பயம் வரும்போது பயப்படுபவன், கோபம் வரும்போது கோபப்படுபவன், கவலை வரும்போது கவலைப்படுபவன், இப்படி என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பா நம்ம மாறிட்டு இருக்கோம். அதே மாதிரி மகிழ்ச்சி ஏற்படும் போது நம்ம யாரா இருக்கோம், மகிழ்ச்சிங்கிற உணர்வு ஏற்படும் போது நாம மகிழ்பவனா இருக்கிறோம், துன்பங்கிற உணர்வு ஏற்படுறோம் நாம துன்பப்படுபவனா இருக்கிறோம். எப்படி ஒரு தண்ணியை நீங்க ஒரு கோலையில ஊத்தினா நீரின் வடிவமும் கோலையா மாறிடும், அதே ஒரு ஜாடியில ஊத்துனீங்கன்னு வச்சுக்கீங்க நீரின் வடிவம் என்ன ஆயிடும், ஜாடியா மாறிடும். உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன், ஏன்னா இதை வந்து உங்களுக்கு மறக்காது, அதுக்காக தான் அதை போட்டிருக்கேன். இப்ப அடுத்த ஸ்லைடு போங்க. எந்த வடிவம் எடுக்கிறோமோ அந்த வடிவத்தினுடைய வடிவம் நமக்கு வந்துட்டே இருக்கு. இதுல வந்து எந்த அனுபவமா இருந்தாலும் சரி, எத்தனையோ விதமான அனுபவங்கள் வந்து நம்ம லைஃப்ல ஏற்படுது. அந்த அனுபவம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த அனுபவிப்பனாகத்தான் நம்ம இருக்கிறோம். நாம வந்து தண்ணியா இருக்கிறதா முக்கியம். தண்ணியா என்ன அர்த்தம், நம்ம இந்த நான்கிறது வந்து பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடிய நானா இருக்கணும், அதுதான் சரியான ஒரு நிலை கூட. இப்ப நமக்கு வந்து நம்ம சொன்னோம் தண்ணிக்கு வடிவம் கிடைக்கிறதுக்கான காரணமே என்ன சொன்னோம், முதல் ஸ்லைடே போங்கய்யா, 17வது ஸ்லைடே போங்க, 14வது ஸ்லைடு 14. இப்ப ஒரு கோலையில் இருக்கும்போது கோலையா இருக்கிறோம்ல பாத்தீங்களா, இந்த தண்ணி வந்து இந்த தண்ணிக்கு கோலை வடிவம் கிடைச்சதுக்கு காரணமே இந்த கோலைங்கிற பாத்திரம் தான், இந்த டம்ளர் தான். ஆனா இந்த தண்ணிக்கு அந்த கோலை வடிவம் பிடிக்கல, அந்த டம்ளர் வடிவம் பிடிக்கல அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து சாத்தியம் இல்லாதது அப்படி சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது மாதிரி எனக்கு ஒரு கவலை ஏற்படும் வச்சுங்களேன், கவலையால் கவலைப்படுவோம் எனக்குள்ள வந்திருக்கான், அந்த கவலைப்படுபவர்களுக்கு தான் கவலை பிடிக்கல, எனக்கு கவலையும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். ஒரு துன்பம் என்ற அனுபவம் வரும்போது துன்பப்படுபவன் அங்க வரான், அந்த துன்பப்படுபவனுக்கு அந்த துன்பத்தை பிடிக்கல, நான் மாத்தி அமைக்கணும், துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறான். இது சாத்தியமா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக மையமான பகுதி. துன்பம் வந்ததால் தான் துன்பப்படுபவனா நம்ம ஃபீல் பண்றோம், துன்பப்படுபவனா ஃபீல் பண்ணக்கூடிய நாம தான் துன்பத்திலிருந்து விடுபடணும், துன்பம் எனக்கு பிடிக்கலங்கிறோம். நமக்கு துன்பத்தை பிடித்திருக்கிறது என்றோ பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கோ நமக்கு இங்க தகுதி கிடையாது. ஏன்னா நம்முடைய சோர்ஸே அந்த துன்பம் தான், நாம தான் துன்பமாகவே இருக்கிறோம். துன்பம் வந்ததுனாலதான் நம்மளை நாம் துன்பப்படுபவனாக ஃபீல் பண்றோம். நம்ம அப்படி நம்மளுடைய சோர்ஸ் நம்ம எதனால உருவானமோ
நம்முடைய சோர்ஸையே நம்ம வந்து வேணாம் சொல்றதுக்கான ரைட்ஸ் கிடையவே கிடையாது. இப்படி நம்ம போராடுறதப்ப நம்ம வெறும் தனியாக தான் இருக்கோம். ஆனா எனக்கு இந்த துன்பம் பிடிக்கல, அது எனக்கு வந்து இந்த இந்த டம்ளர் பிடிக்கலன்னு இந்த தண்ணி போராடிச்சு வச்சிங்களேன், அந்த தண்ணி தான் பனிக்கட்டியா மாறிடுது. போராடாத மனமும் ஒன்று இருக்குது, போராடக்கூடிய மனமும் ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன். போராடாத மனம் வந்து தண்ணிங்க, போராடுற மனம் இதை எனக்கு பிடிக்கலன்னு எது எதுதான் போராடுதோ அது என்ன ஆயிடுது, பனிக்கட்டியா மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உதாரணம். அது உரைநிலைக்கு போயிடுது. உரைநிலைக்கு போயிடுச்சு என்ன ஆகும்? இப்ப என்னன்னா உரைநிலைக்கு போகாத வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணிய பாத்திரங்களை மாத்தும் போது வேற பாத்திரத்துல வடிவத்தை உரை எடுத்துக்கும். இப்ப இந்த கோயில இருந்து இந்த தண்ணி வந்து இந்த ஜாடி கூத்துறேன்னு வச்சுக்கோங்க, உடனே ஜாடியின் வடிவத்தை எடுத்துக்கும். ஆனா இந்த கோயில் இருக்கக்கூடிய தண்ணி உரைநிலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஐஸ்கிட்டே மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதை நம்ம ஜாடியில போட்டோம்னாலும் ஜாடிக்குள்ள இருந்தாலும் அது வந்து டம்ளரா தான் இருக்கும். தண்ணி எப்படிங்க இருக்கும்? டம்ளரா தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைங்க, மேனேஜர் நம்ம தப்பே பண்ணாத நம்ம ஒரு வேலைக்கு நம்மளை திட்டாரு, நமக்கு கோபம். ஆபீஸ்ல திட்டு வாங்கப்பட்டவரா நம்ம, நம்மளை யாரும் கேட்டா ஆபீஸ்ல திட்டு வாங்கப்பட்டவர் நாம இருக்கிறோம். அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா வந்துட்டோம். இது நமக்கு பிடிக்கல, எப்படி அவர் நம்மளை திட்டலாம், எப்படி அவர் நம்ம திட்டலாம்னு வந்து நம்ம அதை வந்து வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட இது இந்த நிலைமை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போனா ஒரு குடும்ப உறுப்பினராக மாறிடணும். குழந்தைக்கு அப்பாவா, மனைவிக்கு கணவனா, பெற்றோருக்கு மகனா மாறிடணும். அங்க போய் மாறிட்டாதான் அந்த சூழ்நிலையோட நம்ம வந்து அடாப்ட் ஆக முடியும். எப்படி தண்ணி உரைநிலைக்கு போகுதோ அப்படி நம்ம என்ன ஆயிடுறோம், ஆபீஸ்ல இருந்த சூழ்நிலை பிடிக்காதனால அதோட அதனால எப்படிக்கூடிய மனசு நமக்கு பிடிக்கல, அந்த துக்கம் பிடிக்கல, துன்பம் பிடிக்கல. அதே நிலையில வரும்போது வீட்டுக்கு வந்து நம்ம என்னவா இருப்போம், ஆபீஸ்ல வேலை செய்யறவாவே தான் இருப்போம். அவங்க கூட எரிஞ்சு விழுவோம், அவங்க கூட சண்டைக்கு போவோம். இதுதான் பிரச்சனை, இதுதான் உரைநிலைக்கு போயிட்ட நிலைன்னு நம்ம சொல்றோம். நாம அந்த நானுக்கு வந்து போராடும் போதுதான் அந்த நான் வந்து தேங்கிடுது. அனுபவத்திலிருந்து விடாம பழைய அனுபவத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு போராடுது. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு மாதிரி நம்மளுக்கு ஒருத்தர் திட்டிருப்பாரு, அவரு திட்டினது வந்து ஒரு 30 செகண்ட் தான் திட்டிருப்பாரு. அந்த திட்டினது எப்படி அவர் திட்டலாம், மனசு இப்படி ஆயிடுச்சா, இதுல இருந்து விடுபடணும் விடுபடணும் போராடி பாத்தீங்கன்னா ஒரு வாரமா பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். ஒரு வாரமா நம்ம எப்படி இருப்போம்னா, அவரு திட்டினது 30 செகண்ட் தான், நாம ஒரு வாரமா ஒருத்தர் திட்டினாருன்னா என்ன ஆகுமோ அந்த அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஆயிடும். அதை போராடி போராடி 30 செகண்ட்ல நடக்கக்கூடிய 30 செகண்ட் நடந்த விஷயத்த நம்ம ஒரு வாரம் நடந்தா என்ன ஆகும் அப்படிமோ அந்த அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனை இந்த போராட்டத்தினால உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அதுதான் உடம்பு கெடுக்குது. அதனாலதான் நம்முடைய உடல்நிலை கெடுவதற்கான 90% ரீசன் வந்து மனம்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் காரணம் அப்படின்னா இந்த போராட்டம் தான். ஏ நீங்க ஒரு 16வது ஸ்லைடு போடுங்கயா, 16. இதுல பாருங்க, தண்ணி அந்த தண்ணியானது உடலுக்கு போயிடுச்சு, பாத்திரத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. வந்தா கூட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது பாத்திரத்தினுடைய வடிவத்தையே பிடிச்சிட்டு இருக்கு. எப்படி ஆபீஸ்ல ஒரு ஃபைட் பண்ண அந்த ஃபைட்டையே நினைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது இப்படி எப்படி இருக்கிறோமோ, வீட்டுக்கு வந்தாலும் வீட்டினோட உறுப்பினரா நம்ம மாறல, ஆபீஸ்ல வேலை செய்யறாவே இருக்கிறோம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த வடிவம் மாறாமே இருக்கு. அடுத்த ஸ்லைடு போங்களேன், 17. இந்த போராட்டம் தான் பிரச்சனையா இருக்கு. அனுபவம் மாறினாலும் அனுபவத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கும் அனுபவிப்பன் மாறாம இருக்கிறதான் பிரச்சனையான மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தான். இதுதான் உரைநிலைக்குன்னு சொல்றோம் நாம. ஆனா நம்முடைய மனம்ங்கிறது பிரவாகமா தான் இருக்கு, விடுதலையா தான் இருக்கு. நம்ம போராடுறதுனால மட்டும்தான் அது உரைநிலைக்கே போகுதுங்க. இப்ப பாருங்க, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர்கிட்ட நம்ம ரொம்ப மகிழ்ந்து பேசக்கூடிய ஆள் நாம. ஆனா நம்ம அந்த சூழ்நிலையில கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேற்று ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறோம், அதையே யோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் அவரையும் பார்ப்போம். 18 போங்க. நமக்கு சூழ்நிலை வெளி சூழ்நிலை மாறினா கூட அந்த சூழலுக்கு பொருந்த மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நேத்தான நிகழ்ச்சியில அனுபவத்துல உரைக்கு போயிட்டோம், உரைகளுக்கு போயிட்டோம், அந்த வடிவத்தை மாத்திக்காம இருக்கிறோம். என்ன பண்றோம், இப்ப இருக்க சூழ்நிலையில கூட பொருந்த முடியாம நாம வந்து உரைநிலையில் இருக்கிறதுனால இதனாலே நமக்கு சரியான நம்மளால அணுக முடியாது, அவர் எப்படி டீல் பண்ணு கூட நமக்கு தெரியாது.
இப்ப இந்த டம்ளர் இருக்கக்கூடிய தண்ணீரானது உறையிலே போனதுனாலதான் இந்த டம்ளரோட வடிவத்தை அதை எடுக்க முடியல. பழைய வடிவத்திலே போராட்டம் மட்டுமே நம்முடைய அனுபவத்தை நீடித்து வைத்திருக்கிறது. அனுபவம் மாறினாலும் பழைய அனுபவத்தை பிடித்து வைத்திருக்கும் நான் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். இதுல இருந்து விடுபடுறது ரொம்ப முக்கியம். சரி, எப்படி விடுபடுறது? இப்பதான் அவர் சொன்னோம், நமக்கு அகத்தளவுல எந்த வேலையும் இல்லை. எப்படி வேலை இல்லை? அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தாலதான் வந்திருக்கிறான். இந்த கோபப்படுபவன் தான் கோபம் வேணாம்னு சொல்றான். கோபப்படுபவன் வந்ததுக்கு காரணமே கோபம்தான். அப்ப இந்த கோபப்படுபவனுக்கு கோபத்தை நிர்வாகம் பண்ணும் தகுதி இல்லை. அப்படிங்கும் போது அங்க என்னது, நமக்கு அந்த வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். நம்முடைய மனதை நிர்வகிக்கும் எந்த வேலையும் நமக்கு இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய அனுபவத்தை நிர்வகிக்கும் எந்த வேலையும் அனுபவிப்பவனாகிய எனக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். இந்த புரிதல் தான் ஞானம். இன்னொன்னு சொன்னோம், அனுபவம் தனியா நம்மளால பார்க்க முடியாது. அனுபவிப்பவனையும் அனுபவம் இல்லாம நம்மளால உணர முடியாது. இரண்டும் சேர்ந்ததுதான் நடைமுறை உண்மை. இதுதான் ஒரு முழுமைன்னு சொல்லலாம். இது ஒரு முழுமையா பார்க்கலாம். அதனால இது எக்ஸாம்பிளுக்காக நான் வேற ஒரு படத்தை காட்டுறேன் பாருங்க. இந்த பார்த்தீங்க, முழுமைக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த படம் பாருங்க, ஒரு பால் எடுத்தீங்களேன். இது ஒரு முழுமையான பால். இது ரெண்டா கட் பண்ணிட்ட பாலே கிடையாது. இது ஒரு கவ மாதிரி ஆயிடும். இது ஒரு முழுமையா இருக்கு இந்த பால். இந்த முழுமை அப்படின்னா ஒரு பாதி வந்து அனுபவிப்போனாகவும் இன்னொரு பாதி எதனால் அனுபவிப்புனா வந்தாலும் அந்த அனுபவமாக இருக்குது. அனுபவம் பாதி, அனுபவிப்பின் பாதியாக தான் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமை. இது ரெண்டுமே நம்முடைய நினைவால தான் ஆக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தாட் ப்ராசஸ் தான் இது. தாட்னால தான் அனுபவமாகவும் நமக்கு தெரியுது, அனுபவிப்பினாலும் தெரியுது. தாட்டே தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். நம்ம அனுபவத்தை தாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அனுபவிப்பவன திங்கிங் எடுத்துக்கலாம், அறிவுன்னு கூட எடுத்துக்கலாம். நல்லா வச்சுங்க. அனுபவிப்பவன் என்பதும் நமது அறிவு என்பதும் ஒன்றுதான். எந்த அனுபவத்தை அறிவு உணருதோ அந்த அறிவு வந்து அந்த அனுபவிப்பனாவே இருக்கு. இதான் சொல்றோம். இது ரெண்டுக்கும் போராட்டம்னு வச்சுங்களேன். நம்முடைய மனதினுடைய நேச்சரே பாத்தீங்கன்னா ஃபுளோயிங்னஸ் தான், ஃபுளோயிங்கா இருக்கிறது தான். எதுவுமே பிரவாகமா போயிட்டு இருக்கு. எப்படி நம்ம மனசுல எல்லா அனுபவமே எப்படி தோன்றுச்சோ அப்படி மறைஞ்சிட்டே இருக்கு. இது எப்ப அப்படி தோன்றி மறைஞ்சிட்டே இருக்க, முழுமையா இருக்கிறவர்கள் அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இது முழுமையா இல்லாம ஒன்றோட ஒன்று போராட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒண்ணு வந்து ரெண்டா மாறிடுது. அனுபவமும் அனுபவிப்போன்னு ஒண்ணுதான். ஆனா அந்த அனுபவிப்போ எனக்கு அனுபவம் பிடிக்கலன்னு சொல்லும்போது எனக்கு ரெண்டாயிரம். ஆனா ஒன்னா இருக்கிற ஒண்ணு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எப்படி எந்த பிரச்சனையும், எப்படி ஒன்னா இருக்கும்போதுதான் அந்த ஃப்ளோ ஈஸி ஆயிடுது. எப்படி தாமா தோன்றுச்சு அப்படி தாமா மறைஞ்சிடுது. அனுபவம் மறையும் போது அந்த அனுபவத்திற்குரிய அனுபவிப்புன்னு மறைஞ்சு போடுவோம். அடுத்த ஐயா 20th ஸ்லைடு போடுங்க. 20th 20 20. இது பாருங்க, ஒரு பால் ஃப்ரீயா இருக்கும்போது ஈஸியா மூவ் ஆயிடும். அதுல ஓட்டத்துல ஏதாவது தடை இருக்குமா பாருங்க. பாலை விட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எங்கேயுமே பாதியா நிக்காது. ஈஸியா அது வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோயிங்னஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சது. ஆனா இது வந்து முழுமையா இருக்கிறவர்கள் என்னங்க ஆகுது, நம்முடைய எண்ணங்களும் சரி எண்ணுபவனும் சரி ஈஸியா ஃப்ளோ ஆகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளார இந்த எண்ணம் எனக்கு பிடிக்கலன்னு அந்த எண்ணுபவன் சொல்றான்னு வச்சுங்களேன், அங்கதான் எண்ணம் பிடிக்கலன்னு போதுதான் அது ரெண்டாயிடுது. அடுத்த ஸ்லைடு போலாம் ஐயா. சொன்ன பிளவுபடாத பந்து எப்படி உருண்டு ஓடி விடுமோ அது மாதிரி அனுபவத்துக்கும் அனுபவிப்பவனுக்கும் போராட்டம் இல்லாத போது எல்லாமே ஃப்ளோயில தான் இருக்கும். பிரவாகமா போயிட்டு தான் இருக்கு. எப்படி தோடுதான் மறைஞ்சிட்டு இருக்குது. ஆனா இதுல போராட்டம் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அடுத்த படம் போங்க, 22 போங்களேன். இதுல பாருங்க, ஒரு ஆப்பிள வந்து ஈஸியா உரிச்சு விட்டலாம், மூவ் ஆயிடும். ஆப்பிள்ல ஒரு பாதி அனுபவம், இன்னொரு பாதி அனுபவிப்போம்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் ரெண்டா கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முரண்பாடு வந்துருது. ரெண்டு ஆனாவே அங்க போராட்டம் தடைபடுது. போராடும் போதுதான் நம்ம துண்டுபட்டு போயிடுறோம். துண்டுபடும் போதுதான் நம்மளால மூவ் ஆகாது. ஏன்னா எனக்கு கோபம் பிடிக்கன்னு எப்ப சொல்றோம் அப்பதான் கோபம் நீடிக்கும். இங்கதான் அந்த திருக்குறள் வந்து பொருத்தமா இருக்கும். வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல அப்படின்னா, எப்ப நம்ம வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இது வேணும் இது வேணாம்னு நம்ம வந்து போராடாம உள்ள இருக்கிறோமோ அப்ப எல்லாமே ஃப்ளோயிங்னஸ்ல தான் இருக்கு. எல்லாமே ஃப்ளோ ஆகும்போது அந்த துன்பம் நிறைய ஒண்ணும் கிடையாது.
துன்பப்படுவனும் உங்களால் பார்க்க முடியாது. துன்பம் போகும்போது துன்பப்படுவனும் போயிடுவோம். இது நேச்சுரல் நடக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் நமக்கு போராட்டம் அகப்போராட்டங்கிறது ஒரு வகையான சுய முரண்பாடு தான். நம்ம இன்னும் எதிர்த்து போராடல, இருக்கிறதே ஒண்ணுதான். நமக்கு நாமே போராடுறதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அடுத்தப்புறம் போராட்டம் இல்லாத தண்ணியில பாத்தீங்கன்னா நம்ம முழுமையா இருக்கும். நம்ம வந்து பாத்திரத்து தகுந்தது மாதிரி மாறக்கூடிய தண்ணீரா இருக்கிறோம். போராடுற நிலையில தான் நமக்கு தடை ஏற்படுது. உறவிலிக்கு போன தண்ணியா மாறிடுறோம், பனிக்கிட்டியா மாறிடுறோம். டம்ளர்ல இருந்து நீங்க ஜாடிக்கு போனா கூட டம்ளரா தான் இருக்கிறீங்க. அங்கதான் போராடுறோம், நம்ம இதை பிடிக்கவே போராடுறோம். இன்னொரு ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த போராட்டம் வந்து யாரு யாரு எடுத்து போராடுறாங்க அப்படின்னா, உண்மையில அனுபவம் தாங்க நிஜம். ஒரு கோபம் வரும்போதுதான் கோபம் தான் நிஜமா இருக்கு. கோபம் வந்ததுனாலதான் கோபப்படுபவன் வந்திருக்கான். இந்த கோபப்படுபவன் வந்து நிழல்னு கூட சொல்லலாம். ஏ அடுத்த படம் போடுங்களேன். அனுபவம் வந்து நிஜமா இருக்குது அப்படிங்கும்போது இந்த அனுபவிப்போன் வந்து நிழலா தான் இருக்கான். இந்த நிழலுக்கு தான் நிஜத்தை பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. இதுதான் இங்க பொருத்தம் இல்லாதது. அது சொல்றதுக்கான தகுதி வந்து நிழலுக்கு கிடையாது. நிழலால ஒருபோதும் நிஜத்தை மாற்ற முடியாது. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த அனுபவிப்போனுக்கு அனுபவத்தை மாற்றும் வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப அனுபவிப்போனுக்கு என்னதான் வேலை இருக்கு? அனுபவிப்போனுக்கு அனுபவத்தை மாற்றக்கூடிய வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப அனுபவிப்பனுக்கு என்னதான் வேலை இருக்கு அப்படின்னா, அந்த அனுபவம் சார்ந்த புற வேலை தான் அமைக்கிறது. நமக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா, நம்முடைய அறிவு கோபப்படுவோம்னா அப்ப இருக்கு. அப்ப இந்த அறிவுக்கு என்ன வேலைன்னா, அதை சார்ந்த புறத்துல என்ன பண்ணணும், எதை சரி செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வேலை தான் அந்த அறிவுக்கு இருக்கே தவிர, மனசை நிர்வாகம் பண்ற வேலை ஒருபோதுமே கிடையாது. அடுத்த படம் போடுங்களேன். இதுல பாருங்க, அனுபவிப்பனுக்கு அனுபவத்தை மாற்றும் வேலை இல்லைன்னு பார்த்தோம். இப்ப என்ன, கண்ணாடியில நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அடுத்த படம் போங்களேன். கண்ணாடியில இப்ப வந்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய டையை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ஒண்ணுமே நமக்கு வேலையே கிடையாது. அதை பார்த்து என்ன பண்ணலாம், வெளியில் இருக்கக்கூடிய நம்ம டையை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால நம்ம அனுபவத்தை வச்சுதான் நம்ம டீல் பண்ணவே முடியும். ஒவ்வொரு வேலையுமே நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்தை வச்சுதான் வெளியில நம்ம டீல் பண்ண முடியும். இப்ப இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு, ஒரு அனுபவம் ஏற்படுது. ஒரு ஜூம் மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அன்பர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த 4 புரிய வைக்கணும்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு எந்த ஒரு அனுபவம் ஏற்படுது, உள்ளுக்குள்ள வந்து ஒரு அனுபவம் இருக்குது. இந்த ஜூம் மீட்டிங்ல 4 சப்ஜெக்ட பத்தி நான் பேசணும், அதை புரிய வைக்கணுங்கிறத ஒரு அனுபவம் எனக்கு ஆகுது. இந்த அனுபவம் எனக்கு என்ன வேணும்னா, எந்த ஆங்கிள் புரிய வச்சா வெளியே நான் உங்களுக்கு எப்படி சொன்னா உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணி, இது புற வேலைங்கிறது இப்ப இந்த ஸ்லைட் ரெடி பண்ணி எப்படி எந்த ஆங்கிள் சொன்னா புரிய வைக்கிறதுங்கிறதுக்கான முயற்சி இருக்கிறது தான் சரியே தவிர, எனக்கு இந்த உள்ள ஏற்பட்ட அனுபவத்தை மாத்துறதுக்கு எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. இதை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கோ பிடிக்கலன்னு சொல்றதுக்கோ எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நம்முடைய வேலை எல்லாமே புறம் சார்ந்த வேலையா தான் இருக்கு. அதனால நம்ம ஒரு அலுவலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, அலுவலக ஊழியரா இருக்கும்போது அந்த ஊழியம் சம்பந்தமான வேலை சம்பந்தமா உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுதான் பார்க்கணுமே தவிர, அகத்துல நம்ம மாத்துறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஒரு கவலை வந்தா கூட கவலைக்கான காரணம் என்ன, புறத்துல எடுத்து டீல் பண்றதுதான் பார்க்கணும். ஒரு நேற்று ஒரு உதாரணம் சொன்னோம், ஒரு தொழில் சேரும், தொழில் செய்யும்போது தொழில இருந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு, அதனால எனக்கு ஒரு கவலை ஏற்பட்டுருதுன்னா இந்த கவலையை மாத்த வேண்டிய வேலை எனக்கு இல்லை. கவலைக்கு காரணமான புறத்துல ஏற்பட்டக்கூடிய லாஸ் எப்படி சரி பண்ணலாம், என்ன காரணத்தினால என்ன கவனக்குறையினால இந்த லாஸ் ஏற்பட்டிருக்கு, எந்த முறையில நம்ம முயற்சி பண்ணி செயலை மாத்தினோம்னா அந்த கவலை அந்த லாஸ்ல இருந்து மீள முடியும் தான் பார்க்க முடியும் தவிர, கவலையை சரி பண்ற வேலை கிடையாது. நீங்க இங்க டீல் பண்றவங்களும் தோல்விதான். வெளியே டீல் பண்ணாதான் வெற்றியே கிடைக்கணும். நம்மளுடைய டீலிங் எல்லாம் அந்த அறிவுக்கு அனுபவிப்போனுக்கு டீலிங் எல்லாம் வெளியேதான் இருக்கு, உள்ள கிடையாது. இதை புரிஞ்சுக்கும் போது இந்த ஆங்கிள் இந்த நான் யார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அனுபவத்தை மாற்றும் தகுதி நானுக்கு கிடையாது அப்படின்னு நேற்று காலையில பார்த்தோம் பாத்தீங்களா, ஞான புரிதல். அந்த புரிதல் இருக்கக்கூடிய சந்தேகம்லாம் கூட இதுல தீந்துடும், எல்லா சந்தேகமும் தீந்துடும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா நமக்கு இன்னொரு காமன் நேரம் தான் இருக்கு. அதனால வந்து என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து எந்த அளவு உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் சில ஸ்லைடு எல்லாம் ரெடி பண்ணி பாபுலால் கிட்ட கொடுத்து, பாபுலால் ஐயாவும் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாபுலால் ஐயாவுக்கு இந்த சமயத்துல நான் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இது சம்பந்தமா அந்த நான் யாருங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேள்விகளை கேட்கலாம். வாங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க கொஞ்சம் உடனடியா
ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேள்வியில கேளுங்க. நம்ம சொன்னதுல ஏதாவது புரியலனா கூட நீங்க தாராளமா அதை சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நம்ம இவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நான்கிற ஒருத்தர் நிரந்தரமா உள்ள இருக்கான், அவருக்கு வந்து பல அனுபவங்கள் வந்து வந்து போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த நான்கிறது நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரலும் அந்த உணர்வு நிரந்தரமா இருக்கு. அந்த உணர்வுக்கு தான் துக்கம் வருது, கவலை வருது, மகிழ்ச்சி வருது, வெறுப்பு வருது, எல்லாம் வந்து வந்து போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். உண்மை அது கிடையாது. அனுபவம் வர வர அனுபவிப்புன்னு மாறிட்டு தான் இருக்கிறான். அந்த அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை மாற்றும் தகுதி இல்லை அப்படிங்கறதான் இந்த உதாரணத்தின் மூலமா நம்ம புரிஞ்சிருக்கோம். இவனால ஒரு கருத்து வச்சிருந்தோம், அந்த கருத்து வந்து ஒரு மாயைதான், உண்மை அப்படி இல்லை, உணர்வு ரீதியா மாற்றம் என்பது ஏற்பட்டுட்டே இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதனால இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இல்ல சந்தேகமே இல்லாம சரியா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நாம வந்து நிறைவு பண்ணிடலாம். மறுபடியும் கூட நம்ம சந்தேகத்தை கேட்கலாம். கேள்விகள் இருந்தா கேளுங்க. வாங்க கேள்விகள் கேளுங்க. இப்ப உதாரணத்துக்கு அனுபவம், அனுபவம் தான் நான் ஐடென்டி கொடுக்கிறதா? அனுபவம் தான் நானுக்கு ஐடென்டிஃபை கொடுக்கறதா? ஆமா அதுதான் உண்மை. நீங்க ஒரு தோல்வி அடைஞ்சீங்க அப்படின்னா தோல்வியும் அனுபவத்தினால தோல்வி அடைஞ்சதுனால நீங்க எப்ப ஃபீல் பண்ணீங்க? தோல்வியை தான் அப்படி ஃபீல் பண்றீங்க. அப்ப தோல்வி அடைஞ்சதுனால தோல்வியை ஒருபோதும் சரி பண்ணவே முடியாது. அவனுக்கு தோல்வியை அடைஞ்ச தோல்வியை சரி பண்ண வேண்டிய அகத்துல ஏற்படக்கூடிய தோல்வியை தோல்விங்கிற அனுபவத்தை மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை, வெளியே செயலில் தான் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாங்க சிந்து அப்படிங்கிற வந்திருக்கீங்க, வெல்கம். மியூட் பண்ணிருங்க. வாங்க சிந்து, அன்மியூட் பண்ணிருங்க. வாங்க நீங்க. அவருக்கு என்ன வர முடியல. சுப்பிரமணியன் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. நான் யார் அப்படிங்கறத நம்மளுடைய அனுபவங்கள் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா, நான் யாருங்க அந்த உணர்வு இருக்கு இல்லைங்கய்யா. ஒரு சமயம் அந்த உணர்வுங்கிறது மாறிட்டே இருக்கு. அது நம்மளுடைய நான்கிற உணர்வு வந்து வடிவத்தை மாத்திட்டே இருக்கு. ரொம்ப கோபக்காரனா இருக்கும். ஆமா, கோபம் வரும்போது கோபப்பட கோபத்துல கோபப்படம் வந்திருக்கான். புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு, விசு படம் பார்த்த மாதிரி இருக்குது ஐயா. அப்படியா? நீங்க இந்த செஷன் வந்து யூடியூப்ல மட்டும் போடுவாங்க, ரெண்டு மூணு தடவை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து எது புரியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் எங்க மட்டும் கூப்பிடுங்க, நம்ம கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. விமலா சிவராமன் சார், வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிம்பிளா அழகா சொன்னேன். ஒரே ஒரு என்னன்னா, அப்ப நான் யாருங்கிறதுக்கு ஒரு ஆன்சரே கிடையாது, அதுவும் நமக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிண்டே இருக்கு. அதானே சொல்ல வரீங்க நீங்க இல்லையா? நம்ம நான் யாருங்கிறது ஒரு ஒரு கான்கிரீட்டா ஒரு பதில் நினைச்சுட்டு இருந்தோம், அந்த மாதிரி கிடையாது. அதுவும் நம்ம அனுபவிப்பனா இருக்கிறதுல அந்த ஒரு ஒரு நிமிஷம் தான் நான் யாருங்கிறது. சோ அதுவும் எவ்ரி அதர் மினிட் மாறிண்டே இருக்கு, ஒரு ஒரு அனுபவத்தோட மாறிண்டே இருக்கு இல்லையா? அப்ப இந்த செஷன் எல்லாமே வந்து நம்ம நம்மளோட அந்த நமக்காக மட்டுமே இல்ல. ஆமா ஆமா. இட்ஸ் ஒன்லி ஃபார் அஸ். நம்ம வந்து இது பண்றதுக்காக ஒண்ணு இல்லை. நம்மளோட அகத்தை நம்மளால மாத்த முடியாது, புறத்தை மாத்தலாம். ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து நான் யார் அப்படிங்கறதுல நான் வந்து மாறிண்டே இருக்கேன் அப்படிங்கறதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஓகே பாய் விக்கி வாங்க நீங்க. சார் சொல்லுங்க சார், பேசுங்க. சார் இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு அதாவது ஓவராலா புரியுது, பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு
உணர்வால நான் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்னொருத்தவங்களும் அஃபெக்ட் ஆகி இருக்கும்போது இந்த புரிதல்கள் வந்து எனக்கு என்ன என்ன மாதிரி நான் அதை பயன்படுத்த முடியும் ரொம்ப உணர்வால பாதிக்கப்போங்களா யாரோ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன் உதாரணத்துக்காக சொல்றேன் இன்சல்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப அவமான உணர்வா இருக்கு அந்த அனுபவத்தப்ப நீங்க யாருன்னு கேட்டா நீங்க உங்களை பொறுத்தவரை அவமானப்பட்டவன் உள்ளார அவமானப்பட்டவனா இருக்கீங்க எங்களுடைய வேலை புறத்தவரை தவிர நம்ம எப்படி நம்ம செயல்படணுங்கிறதான தவிர அந்த அவமானங்கிற உணர்வை மாத்துறேன் அப்படின்னு நீங்க அப்ப முயற்சி பண்றதும் நடக்கவே நடக்காது நீங்க எப்ப முயற்சியை கைவிடுறீங்களோ அப்ப எல்லா அனுபவமே பாத்தீங்கன்னா மாறிட்டுதான் இருக்கு நேச்சுரலாவே மாறிட்டுதான் இருக்கு நீங்க மாத்திர அப்படி மாறுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் நீங்க உள்ள போராடாதப்ப அதை மாறுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அது நேச்சுரலா எப்படி மாறணும் அப்படி மாறும் அப்படி மாறும்போது அந்த அவமானப்பட்டவும் மாறிடுவோம் ஆனா நீ வந்து அவமானப்பட்டவனா இருந்துகிட்டு அவமானத்தை மாத்திரம் முயற்சி பண்றது வந்து இந்த கண்ணாடி முன்னாடி உருவத்தை அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவத்தை மாத்திரத்தை முயற்சி பண்ற மாதிரிதான் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இது ஒரு டீப்பான சப்ஜெக்ட் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியானதுதான் இது இந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கும் போது நமக்கு இந்த கேள்வியே வராது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வச்சு எனக்கு மட்டும் ஏன் கோவம் வருது அந்த கேள்வியே தேவையில்லை கேள்வி கேட்கறது எவரால மாத்த முடியாது வணக்கம் ஜீவா சார் வணக்கம் வந்து இந்த நான்கிறது வந்து ஒரு உரைநிலை இல்லாம அனுபவத்துக்கு அந்த மாதிரி மாறிட்டே இருக்கு சோ அது இன்டர்னலா அது எல்லாமே புரியுது அப்படிதான் இருக்குங்கிறதும் தெளிவா தெரியுது இப்ப என்னுடைய கேள்வியோ எங்க வந்து கொஞ்சம் புரியுது புரியல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னா இப்போ வெளிப்புறத்துல வந்து ஒரு ஐடென்டிட்டி சாலிட் ஐடென்டிட்டி சோ இப்ப என்னுடைய நடைமுறையில வந்து என்னன்னா நம்மளுடைய அகத்துல வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி மாறும் பொழுதும் அந்த பிரச்சனையோ நல்லதோ ஏதோ ஒண்ணு மாறும்போது ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது ஆனா திருப்பி திருப்பி ஒரே மாதிரி அந்த குவளையோ ஒரு அனுபவத்துக்குள்ளேயோ அந்த அனுபவங்கள் திருப்பி வரும் பொழுது திருப்பி திருப்பி அந்த பாதிப்பு இருக்கதான் செய்யுது இப்போ இதனால என்னன்னா பாதிப்பு அந்த கஷ்டங்கிறது ஓகேன்னு ஏத்துக்கிட்டா கூட வெளிப்புறத்துல வந்து ஒரு சாலிடான ஐடென்டிட்டியோட இருக்கிறது வந்து சிரமமா இருக்கு வேற வழியே இல்ல இந்த புறத்துல வந்து நம்ம வந்து ஒரு ரிலையபிளா அக்கௌண்டபிளா ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிற இடத்துல வந்து இது இன்னும் வந்து அந்த ஒரு இது இருக்கு சோ அதை நான் எப்படி வந்து அந்த இடத்த வந்து நான் புரிஞ்சு ஓவர் கம் பண்றதுன்னு ஒரு நம்ம சொன்னோம் அகத்துல நம்ம வந்து சனத்துக்கு சனம் மாறக்கூடியவன் தான் நாம அனுபவத்துக்கு வந்து அனுபவிப்புனா மாறணும் நம்ம சொல்லிட்டோம் புறத்த பொறுத்தவரை நம்ம சாலிடான ஒரு ஆள் தான் இன்னைக்கு அட்டை ஒருத்தர் கடனை வாங்கிட்டோம் நாளைக்கு தரேன் நாளை வந்து கேட்கும் போது நேற்று வாங்க ஆள் வேற இன்னைக்கு இருக்கிற ஆள் வேற நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதனாலதான் வந்து என்னன்னா அந்த உள்ள அந்த லிக்விட் ஃபார்ம் மாதிரியே வெளியிலயும் ஆனா இருக்குது அங்கதான் என்னுடைய இதை நான் எப்படி சாலிட் ஆக்குறது இல்ல இல்ல அதான் நீங்க ஆக்சுவலா வந்து பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரலாம் புற ரீதியா பருப்பொருள் ரீதியா நம்ம வந்து உருவமா நம்ம ஒரு ஆள் தான் அதுல எதுவும் இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயம் அகத்திரவுல இந்த நான்கிற உணர்வு வந்துதான் இந்த நான்கிற உணர்வு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா இப்ப வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன் உள்ளுக்குள்ளார ஒரு கோபம் வருது கோபம் வரும்போது இந்த நான்கு உணர்வு வந்து கோபப்புறவுனா இருக்கு அந்த கோபப்புறவுனா இருந்தாதான் புறத்தை வந்து சரியா டீல் பண்ண முடியும் என்ன பிரச்சனைனால கோபம் வந்துச்சோ அது எப்படி டீல் பண்ணணும் கோபத்தை காட்டணுமா இல்ல கோபத்தை காட்ட தேவையில்ல அது முக்கியத்துவம் கொடுக்காமயே அந்த சூழ்நிலையை எப்படி டீல் பண்ணுங்கிறது அந்த கோபப்புறவுனால மட்டும்தான் முடியும் அவன் வந்திருக்கிறது வெளியே டீல் பண்ணதான் வந்திருக்கிறான் உள்ள கோபத்தை நிர்வாகம் பண்ணா வரல ஏதோ ஒண்ணு புறத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் உங்களுக்கு உள்ள பிரதிபலிக்கும் உங்களுக்கு பிடிக்காத இல்ல ஒரு தவறு பண்றாங்க ஒரு தவறு பண்றதுதான் அவங்க பண்ணக்கூடிய தப்பு தான் உங்களுக்கு உள்ளக்குள்ள கோபங்கிற அனுபவமா ஏற்படுது அப்ப அவங்க பண்ண தப்ப வந்து உங்களுக்கு சுட்டி காட்டணும் அல்லது வந்து அதை எப்படி நம்ம மாத்தணும் அப்படிங்கறது யாரால முடியும்னா கோபப்படுவனா இருக்கும்போதுதான் அந்த செயலை வெளியே மட்டும் அவன் டீல் பண்ணான்னா சக்சஸா முடியும் சோ வெளியே நமக்கு இப்படி இருக்கிறதுதான் கரெக்ட் வெளியே டீல் பண்றதுதான் உள்ளேயே அப்படி மாறி இருக்கிறாங்க அதனால
அவனை மாத்துறதுக்கோ அல்லது வந்து அவனை மாத்துறதுங்க அவன் வந்து அந்த அனுபவத்தை மாத்துறதும் அந்த வேலையே கிடையாது. அவனுக்கு வெளியே என்ன வேலை இருக்கு, எது பண்ணா தர்ம நியாயம், எப்படி பண்ணா அது வெளி சூழலை நம்மளால நிர்வாகம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இப்ப நான் டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கிறது மட்டும்தான் எப்படி ஒண்ணு தெரியும், நான் பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு டிரைவர்கிட்ட பிரேக் அடி ஆக்சிடென்ட் போனோம்னு வச்சுங்களேன், அது வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. அப்ப நம்ம டிரைவரா இருக்கும்போது மட்டும் நம்மளால கரெக்டா ஓட்ட முடியும். அது மாதிரி நீங்க கோபமான சூழ்நிலையில நீங்க கோபப்படுவா இருந்தாதான் வெளி சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது உங்களுக்கு தான் தெளிவா தெரியும். நீங்க பேஸ் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க தான், நான் உள்ள அனுபவத்தை மாத்தாம இருக்கும்போது வெளியே நீங்க வந்து எப்படி டீல் பண்ணணும், நமக்கு இருக்கிற வேலை ஃபுல்லா வெளியேதான். இதுக்கு மாதிரி எப்படி இருந்தீங்க அப்படின்னா, புரிதலுக்கு முன்னாடி கோபத்தையும் மாத்த முயற்சி பண்ணுவீங்க, வெளி சூழ்நிலையும் மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்ப உங்களுடைய 75% எனர்ஜி வந்து மனசை நிர்வாகம் பண்றதுக்கும் ஒரு 25% எனர்ஜி தான் வந்து புறத்தை நிர்வாகம் பண்றதுக்கும் செயல்பட்டு இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி பாத்தீங்கன்னா, உள்ளதான் நம்ம அனுபவத்தை மாத்தவே முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து 100% வெளியில கவனிக்கும் போது அந்த விஷயத்தை டீல் பண்றது ரொம்ப அழகா டீல் பண்ணலாம் நம்மால. இங்கதான் நம்ம தெரிஞ்சுக்கிறத மகேந்திரன் மகேந்திரன் வாங்க. எனக்கு ஐடியா கிளாரிட்டி இருக்கு. ஸோ என்ன என்ன வந்தாலும் நான் அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எதர் இட் இஸ் ஃபாஸ்டா இருந்தாலும் தாட்டு இல்ல வெளியில செய்ய வேண்டிய ஆக்ஷன்ஸ் வந்து திங்கிங் மூலமா நான் பண்றப்போ இந்த நான் யாருன்றதை பத்தி நான் தெரிஞ்சு இதுக்குள்ள நான் அனலைஸ் பண்ணி அவசியம் பண்ண தேவையா இல்ல அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வந்து நம்ம மனதளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறது தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சந்தேகம் இல்லைன்னா இந்த சப்ஜெக்டே கூட நீங்க விட்டுறலாம். கரெக்ட், ஓகே ஓகே. இந்த ஆங்கிள நீங்க தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா இந்த ஆங்கிள பதில் கிடைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரிஞ்சிச்சீங்க போது இது தேவையில்ல. அனுபவத்தினால ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வை வந்து உணர்றது யாரு, மனசு மூலமா தான் நம்ம உணரணும். நம்ம மனம்தான் வந்து அந்த அனுபவத்தை உணருது. அப்ப வந்து அப்ப மனது வந்து அனுபவிப்பானா மாறுது, வெளிப்பாடுதான் அப்புறம் நம்ம ஃபீல் பண்றதா நமக்கு ஒரு வடிவம் எடுக்கிறோம்ல. இப்ப வந்து எக்ஸாக்டா சொல்ற பாருங்க, ஃபர்ஸ்ட் கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு கோபம் மட்டும்தான் இருக்கு அங்க, கோபப்படுவது கிடையாது. அது வந்து அறியா கோபம், அன்கான்சியஸா கோபம் வருது. நான் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் கிடையாது, அன்கான்சியஸா கோபம் வருது. இது வந்து அறியா கோபம்னு சொல்றோம். அறியா கோபம் வந்து முடிகிற திருவாரதான் அது அறிந்த கோபமா மாறுது. எப்ப அறிந்த கோபமா மாறுதோ அப்பதான் அந்த கோபப்படுபவனும் வந்துடுறோம். கோபப்படுவது வர சமயத்துல அரிய கோபம் இல்ல, அது முடிஞ்சே போச்சு. அரிய கோபம் வந்து அது அறிந்த கோபமா மாறுது. அரிய கோபம் முடிந்த நிலையில தான் அறிந்த கோபம் வருது. அறிந்த கோபம் வந்துறதுலதான் அந்த அனுபவிப்புன்னு வந்துட்டான், கோபப்படுபவனும் இருக்கான். அந்த கோபப்படுபவனுக்கு இந்த அறிந்த கோபத்தை மாத்துறதுங்கிறது வேலையே இல்லை. ஏன்னா அவன் வேறு அறிந்த கோபம், அவன் வேறு அறிந்த கோபம் வேறு அல்ல. அவனுக்கு வேலை வந்து மட்டும்தான் வெளியே வந்து சிந்தனை பண்ணலாம். அந்த அறிவு தான் அறிவு அப்படி முரண்பட்டுதுன்னா அறிவே அறிவுக்கு முரண்பட்டுக்குது.
இது ரொம்ப மைனூட்டான விஷயம், இதை புரிஞ்சுக்கீங்கன்னா ஓகே. நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் வெற்றி வேலன். வெற்றி செல்வம் வாங்க. எஸ் சார், நான் பேச கேக்குதா? வணக்கம் சார், கேக்குதுங்க சார். வணக்கம் சார். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இப்ப முதல்ல சார் கேட்டதுதான், இப்போ அனுபவத்தினால அனுபவிக்கணும்னு வரான். இப்ப அனுபவம் இல்ல அப்படின்னா நான் யார்? அனுபவம் இல்லைன்னா உங்களால் உங்க அனுபவம் இல்லாத நேரமே கிடையாது. அனுபவம் இல்லைன்னா உங்களை நீங்க உணரவும் முடியாது. நான் அதை முதல்ல சொன்னேன் பாத்தீங்கன்னா, அனுபவம் இல்லாத அனுபவிப்பும் கிடையாது, அனுபவிப்பும் இல்லாத அனுபவமும் உங்களால் உணர முடியாது. சோ நீங்க உண்ட என்ன அப்படின்னா, வெறும் அனுபவம் மட்டும் கிடையாது, அனுபவம் இல்லாம உங்களை உணரவும் முடியாது. அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் உணர்ந்துட்டு வரும். அனுபவம் இல்லாத அந்த நான் தான் ஆன்மான்னு வச்சுங்களேன். ஆன்மா தன்னை வந்து வெளிப்படுத்துறது அனுபவத்தின் மூலமாக வெளிப்படுத்துது. அனுபவம் இல்லாம ஒரு ஒரு செகண்ட சொல்ல முடியுமா வெற்றி செல்வன்? ஆ, முடியாது சார். அப்ப நான்ன்றது ஆன்மான்றது அது சொல்றது கரெக்ட் தான் இல்லையா? ஆமா, நான்ன்றது வந்து எதனுடைய வேஷம் வச்சுங்களேன், அரிதாரம் இல்லாத மனம், அதுதான் ஆன்மா. அது வந்து அதுதான் ஆன்மான்னு சொல்றோம். அரிதாரம் இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். ஒரு பிரதிநிதிக்காக நீங்க கண்ணாடியை பார்க்க முடியுமா? முகம் பாக்குற கண்ணாடிய எந்த ஒரு காட்சியும் தெரியாம நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி அனுபவம் இல்லாத அந்த நானை வந்து பார்க்க முடியாது. இதுதான் பரிநிர்வாண். புத்தர் சொன்ன பரிநிர்வாண் இதுதான். பரிநிர்வாண் அப்படின்னா இதுதான் பரிசுத்தமான ஆன்மாங்கிறது தான் அந்த உண்மையான நான், அதுதான் அது நான். ஆனா அந்த பரிசுத்தமான ஆன்மாவை பாக்குறது நம்ம நாம எல்லாம் நமக்கு தெரியாதவங்க வெளிப்பட்டதுதான் தெரியுது, வெளிப்பாடுதான் தெரியுது. வெளிப்பாடு போய் மூலத்தை அடைய முடியாது, அதுதான் முதல்ல சொல்லணும். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே ஓகே. மோசமான சோகமான செய்திகள் கேள்விப்படும் போது அது மேல நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ தேவையற்ற திங்கிங் எல்லாம் தாட்ல தள்ளிடுறோம். அது தாட்னு சொல்லிட்டு அது மேல ஃபர்தரா அதை பத்தி யோசிக்காம அதை தாட்ல தள்ளிடும். அது புரியுது சார். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, நம்ம வந்து அகத்தை சரி பண்ண போய் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் இது பண்றத விட எல்லாத்தையும் முழுமையா இந்த புறத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொல்ல முடியுமா சார்? நிறைய உதாரணம் சொல்லலாம். எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றோம், ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ஒரு ஆர்டர் வருதுன்னா 45 நாள்ல நாங்க வந்து தயார் பண்ணி அதை அனுப்பணும். அது லேட் ஆயிடுச்சுன்னா ஏர் ஃபிளைட் ஆகும், எங்களுக்கு வந்து அது முதல் போய் லாஸ் ஆயிடும், அதுக்கு மேல லாபம்லாம் போய் லாஸ் ஆயிடும். இப்ப அந்த மாதிரி பிசினஸ் பண்ணும்போது ஒரு ஆர்டர் 45 நாள்ல முடிக்கணும், 30 நாள் ஆகியும் அது ஒரு வேலையும் ஆகாம இருக்குன்னு வச்சுங்களேன், இருக்கிறது 15 நாள் தான். அப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரு டென்ஷன் படப்பட போகுது, உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் எல்லாம் வருது, என்னடா பண்றது, ஒரு வருத்தம் வருது. இப்ப எனக்கு வேலை வந்து என் பரபரப்பையும் டென்ஷனும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் பரபரப்பாக கூடாது, நான் டென்ஷன் ஆகக்கூடாது, உள்ள நான் தியானம் பண்ணாவோ இல்லை என்ன மாத்த முயற்சி பண்ணாவோ அது மிகப்பெரிய போராட்டம் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்ணலாம்னா, என்னுடைய எனர்ஜி இருக்குல்ல, என்னுடைய எனர்ஜி வந்து என்னுடைய டென்ஷனையும் கவலையையும் மாத்துறதுக்கு முயற்சியே பண்ணல. என் 100% என்ன பண்றேன், இன்னொரு 15 நாள்ல இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு என்ன மாதிரி திட்டமிடலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் போது சக்சஸ் ஆகும் எனக்கு. அப்ப என்னுடைய திங்கிங் மூலமாக என்னுடைய திங்கிங் வந்து அவுட்ரா நான் செயல் ரீதியா பாக்குறேன், என்ன பண்ணலாம்னு பாக்குறேன், அதனால சக்சஸ் ஆகும். உள்ளே ஒருத்தருக்கு ஏற்படுகின்ற அவமானத்தோட உள்ள போராடினார்னா அவர் சூசைட்லும் போடுவார், ஆனா வெளியே போராடினார்னு வச்சீங்களேன், அவர் சக்சஸுக்கே பெரிய சக்சஸ் தான் அமைஞ்சிருவாரு. அவமானம் கூட தன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகளா இருக்கும். நம்ம அவமானப்படுத்துறவங்க முன்னாடி வாழ்ந்துடா செயல் இறங்கினார்னு வச்சுங்க, சக்சஸ் ஆயிடுவாரு. அவர் செயல் இறங்குறது பேர எப்படி ஆயிடுச்சே, நம்ம இப்படி அசிங்கம் ஆயிட்டோமே நினைச்சு உள்ளுக்குள்ள போறாங்க, சூசைட் பண்ணி கூட போயிடுவார். எது தேவை, நம்ம செயல் ரீதியா வெற்றி தான் தேவை. நம்முடைய திங்கிங்க்கு வேலை வந்து வெளியே தான் இருக்க தவிர தாட்டை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் இல்லை. நன்றி சார். அகத்துல ஏற்படக்கூடியதுக்கு நம்ம ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை வந்து புறத்துக்கு அதோட இது செயல் எப்படி கொண்டு போறதுன்றது. ஆமா ஆமா, நமக்கு தெரியும், நம்ம அகத்துல வரதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா அது சார்ந்த நமக்கு எந்த வேலையும் இல்லை. புறத்துல அதுக்கான புறம் வேலை என்ன, அதை மட்டும் பார்த்தா போதும்.
நன்றி நன்றி ஐயா. ஜெர்மனி ஐயா ஐயா முடிஞ்சிச்சுங்களா? இல்ல இவர் கால் வந்தது ஸ்ரீனிவாசன். அப்படியா? அப்ப நம்ம கேள்வி எல்லாம் நாளை கூட வச்சுக்கலாங்கய்யா. இல்ல ஈவினிங் செஷன்ல வேணா மேபி 15 மினிட்ஸ் உங்க கேள்வியை வச்சுட்டு அப்புறமா ஐயா கண்டிப்பா. நான் ஒண்ணுமில்லையா எல்லாத்தையும் ஆரேகளுக்கே வர சொல்லுவோம். ஆரேகளுக்கு நம்ம ஸ்ரீவாசன் சார் முடிச்சிடறேன் இருக்காரு. அவர் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆரேகளுக்கே கூட நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு காம நேரம் வந்து கொஸ்டின் அசஸ் பண்ணிட்டு கூட நம்ம ஐயாட வந்து கொடுக்கலாம். எப்படி வராங்க என்ன கேள்விகளை பொறுத்து நம்ம பாத்துக்கலாம். ஆமா, நிறைய பேர் கொஸ்டின்க்கு அன்ஆன்சர்டா இருக்கு. இவருக்கு விசு பட்டம் வேற கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் கொடுக்கலாம் நினைச்சேன், எனக்கு தான் முந்திட்டீங்க. ஏன்னா இப்ப ஏதோ சம் டைம் கன்ஸ்ட்ரைன் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ண வேண்டி இருக்கு. பட் வி வில் டெஃபினெட்லி ஆன்சர். 6:30 அசம்பிள் பண்ணிடுங்க. யார் வந்தாங்களோ இல்லையோ கை தூக்கி வந்தவங்களுக்கு முதல் பதில் சொல்லப்படும். ஓகே ஐயா, ஃபோன் பண்ணுங்க. ஓகே ரெக்கார்டிங் நம்ம நிறுத்திடலாம் சார். நம்ம கேள்வி பதிலுக்கு ஜீவமணி, சரவணன் ஆஸ் வெல் ஆஸ் ஐயா மூணு பேருமே உட்கார்ந்து பதில் சொல்லலாம். ஒருத்தரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இந்த நான் யார் செஷனை வந்து இப்பொழுது நிப்பாட்டிடுவோம். 6:30 ஷார்ப்பா வருவோம். வரும்பொழுதே கை தூக்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் ஆன்சர் கொடுக்கப்படும். ஓகே, ஸோ நன்றி, நான் ஸ்டாப் பண்றேன். 6:30 to assemble.